மீன்பிடி தடைக்காலம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் நீடித்து வருவதால் தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு துறைமுகத்தில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் விடுமுறை நாட்கள் என்பதால் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் நாட்டு படகுகள் ஃபைபர் படகுகளில் மட்டுமே மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். இதனால் மீன்களின் வரத்து குறைந்து விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. மீன் வரத்து வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு, மீன்கள் விலை கொஞ்சம் கடுமையாகவே இருக்கு. சீலா கிலோ 1000 ரூபாயிலிருந்து 1500 வரையிலும், விலமீன் கிலோ 700 ரூபா வரையிலும், ஊழி 550 600-700 வரையிலும் போயிட்டு இருக்கு. ஒரு கிலோ சீலா 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரையும், ஒரு கிலோ விலை மீன் 500 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டது. விலை உயர்ந்தாலும் மக்கள் பலர் ஆர்வத்துடன் மீன்களை வாங்கி செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.